வணக்கம். நீங்கள் பார்த்திபன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை டாப் சிக்ஸ் தமிழ் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ இது எந்த பத்திய வீடியோன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தம்ப்ளேட்லேயே பார்த்துருப்பேன், தம்ப்நெயிலேயே ஜெமினி கோச் V3 அந்த பஸ் மோட தான் இந்த வீடியோ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரப்போதில் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பீட் போகும், எல்லா விதமான டெஸ்ட்டுமே இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம் ஜெமினி கோச் V3-ஐ வச்சு. ஸோ இந்த டெஸ்ட் வீடியோ வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்காமல் டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து முன்னாடியே எடுத்துட்டேன், ஸோ போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுனால இன்றைக்கி போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். ஸோ எடிட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் பேச வேண்டிய வீடியோ மட்டும் தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆள்னு கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு குயிக்காக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனிமேஷன் கீயை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து அனிமேஷன் கீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனிமேஷன் கீயில் வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ எதுன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸோட விண்டோ டோர் கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகுறது, க்ளோஸ் பண்ணுறது, இதுதான் வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. அதில் வந்து இன்னொன்று கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து இன்ஜினோட டோர் ஓப்பன் ஆகுது, இன்ஜின் கவர் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாலை போட்டிருக்குது. ஸோ அது வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் அனிமேஷன் கீயில் வந்து ரெண்டு அனிமேஷன் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீழேயே ரெண்டு டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் வந்து இருக்குது. செகண்ட் அனிமேஷன் கீ என்னான்னு கேட்டிங்கன்னா, ரூட் போர்டு சேஞ்ச் ஆகுறது. ஃப்ரண்ட்டு ரூட் போர்டும் பஸ்ஸோட பேக்கில் வந்து ஒரு ரூட் போர்டு இருக்கும், அது சேஞ்ச் ஆகுறது. நான் பேக்கில் இருக்கிறது வந்து கவர் பண்ணலை, ஸோ ஃப்ரண்ட் இது மட்டும் தான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரண்ட்டு உள்ள ரூட் போர்டும் பேக்கில் உள்ள ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் செகண்ட் அனிமேஷன் கீ, ஓகேங்களா? தேர்ட் அனிமேஷன் கீ எதுன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸோட டோர், இப்போ நம்ம போகிற ஏற படிக்கட்டு டோர் வந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். இதுதான் வந்து தேர்ட் அனிமேஷன் கீ. இதில் வந்து தேர்ட் அனிமேஷன் கீயில் வந்து மாலையும் வரும், ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் மாலை வரும், சைடில் வந்து மேலே டோர் ஓப்பனாக இருக்குது, க்ளோஸாக இருக்குது. இதுதான் தேர்ட் அனிமேஷன் கீ. நெக்ஸ்ட் வந்து பஸ்ஸோட இன்டீரியர் தான் பார்க்க போகிறோம். பஸ்ஸுக்குள்ளார என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு எல்லாமே இருக்குது, அங்கே இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்குது, கொடுத்துருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லா டெக்கரேஷன் பண்ணி கர்ட்டனாக இருக்கட்டும், அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. ப்ளூ கலர் அந்த ஃப்ளார் போட்டது எல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ளாருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பஸ்ஸோட இன்டீரியர், டிரைவர் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து GPS வச்சுருக்காங்க, ஒரு குரங்கு பொம்மை தொங்குது. ஸோ இது மாதிரி தான் நிறையா இதெல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஓட்டும் போது அந்த மூமெண்ட் ஆகிறது, அந்த பொம்மையெல்லாம் மூமெண்ட் ஆகிறது, இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா குட்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். I'm
பார்க்க போகிறோம். அனிமேஷன் கீழே வந்து ஃபஸ்ட் அனிமேஷன்